வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல அயலை மீன் ஃப்ரை எப்படி டேஸ்டா பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணணும். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, பாதி எலுமிச்சப்பழச்சாறு, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். சேர்த்து ஊற்றணும் அப்படின்னா மசாலா தண்ணி பதத்துக்கு வந்துடும். அதனால் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நான் இன்னைக்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக 2 அயலை மீனை கழுவி எடுத்துருக்கிறேன். கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ மசாலா தடவிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை கொஞ்சமாக எடுத்து மீனில் தடவிக்கலாம். இப்போ கட் பண்ண இடத்துல எல்லாம் உள்ள மசாலா தடவிக்கோங்க. அப்போ தான் மீனில் உப்பு கொஞ்சம் நல்லா இறங்கும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உள்பகுதியிலையும் தடவிக்குவோங்க மசாலா. இந்த மாதிரி மசாலாவை மீனோட எல்லா பகுதியிலையும் தடவி விட்டுக்கணும். இந்த மாதிரி 2 மீனையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் இந்த மீனெலாம் மசாலா உப்பு எல்லாம் பிடிக்கும், மீனும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணும்போது அரை மணி நேரம் இப்படி இருந்து ஊறட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ மீனை ஃப்ரை பண்ண போகிறேன். மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது கருவேப்பிலை உள்ள ஃப்ளேவர் எல்லாம் ஃபிஷ்ஷில் இறங்கும். ஃபிஷ்ஷும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு மீனை எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணலாம். மீனோட மேல் பகுதியில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள ஃப்ரை ஆயிடும். மீனோட ஒரு பக்கம் வெந்துருச்சு. இனி திருப்பி போட்டு மறுபக்கத்தையும் வேக வச்சிடலாம். மீனை நார்மலாக ஃப்ரை பண்ணுறதை விட கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். மீனோட 2 பகுதியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். சுட சுட நம்ம அயலை மீன் ஃபிஷ் ஃப்ரை தயாராகிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கும் வரைக்கும் பை பை. நன்றி.